وقدم بسم الله جل وقسم وحمده وحمدا بالكرام المحسما وسلم تسليما كثيرا قياسما وصلي سلاما تم لملا ورسما على من له على الولا متفكر رب اشرح لي صدري ويسر لي امري وهل العقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம். இருட்டிலே இடறி பெறும் இனத்தவர்க்கு இஸ்லாத்தில் பெரு உலகை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரும் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவனால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் எல்லையில்லா பேரருளால் இஸ்லாமிய புத்தாண்டை அடியெடுத்து வைத்தோம். நேற்று மகளிரிலிருந்து புத்தாண்டு தொடங்கியது. நமது காலக்கணிப்பு சந்திரக்கணக்கின்ற காலத்தினால் இந்த காலையில் அல்ல, நேற்று மகளிரிலிருந்தே புத்தாண்டு தொடங்கியது. இந்த புத்தாண்டும் கூட ஒரு திங்கட்கிழமையில் தொடங்கப்பட்டிருப்பது பழம் நடுவி பாலை விழுந்ததை போல இரட்டிப்பான மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் அகில உலகத்தின் அறுப்புடையாக வந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய நாள் மக்கமா நகரத்திலிருந்து புறப்பட்டு மதீனாவை நோக்கி பயணம் செய்தார்கள். அந்த பயணத்தின் அடிப்படையில் அவர்கள் மதீனாவை சென்றடைந்து ஒரு திங்கள் கிழமை, ஹிஜ்ரத்தின் தொடக்கம் ஒரு திங்கள், முடிவு ஒரு திங்கள். திங்கட்கிழமை குறித்து இந்த புனித மஜ்லிஸுடைய தொடக்க வாரத்தில் ஒரு திங்கட்கிழமையை சுட்டிக்காட்டி நேர்த்தது. அதாவது இம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பு வைக்க சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம் என்ற போது எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபது உழித்து யௌமல் இஸ்னே, திங்கட்கிழமைதான் நான் பிறந்தேன். தன்னுடைய பிறப்பை நினைவாக இந்த சமுதாயம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை மறைமுகமாக சொல்லிக் காட்டுகிறார்கள். திங்கட்கிழமை நான் பிறந்தேன், பிறந்தது மட்டுமல்ல ஒழித்து யௌமல் இஸ்னே, திங்கட்கிழமைதான் அல்லாஹுடைய ரசூலாக பிரகடனம் செய்யப்பட்டேன். அப்துல்லாவுடைய மகனாக வந்த அண்ணலும் பெருமாள் சகோதரன் அல்லாவுடைய ரசூலின் டிக்ளரேஷன் அந்த பிரகடனமே திங்கட்கிழமை அன்றைக்குத்தான் அவர்களுக்கு நெபி பட்டம் கிடைத்து. அது மட்டுமல்ல அந்த இரண்டும் தான் ஹதீஸில் இடம்பெற்று அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமைதான் புனித மதீனாவை நோக்கி நிகழ்த்தி சென்றார்கள். திங்கட்கிழமைதான் இந்த மன்னரகத்தை விட்டு புறப்பட்டார். எனவே திங்கட்கிழமை ஹிஜரத்துடைய நாள் என்ற போது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டிய ஹிஜரத்து மாதம் திங்களில் வந்தது எத்துணை பொருத்தம். 1440 கடந்து 41 அடியெடுத்து வைத்தோம். இந்த காலக்கணிப்பின் வரலாற்றை சுருக்கமாக சிந்திப்போம். அன்றைய நாள் இஸ்லாமிய குடியரசு தலைவராக செய்தினா அமீர் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி செலுத்திய காலம். அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம். கடிதங்கள் எழுதும்போது மாதத்தை போடுவார்கள், தேதியை போடுவார்கள். அரபி மாதமும் தேதியும் கடிதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கடிதத்தில் ஆண்டு இல்லை, ஆண்டு கணிப்பு அப்போது இல்லாதிருந்த சூழல். எனவே ஒருமுறை கவர்னர்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஒரு விண்ணப்பம் வைத்தார்கள். அமீர் முஃமினீன் அவர்களே, நீங்கள் அரசாணை பிறப்பிக்க ஜிஓ எனப்படுகிற அரசாணை நீங்கள் பிறப்பிக்கும் போது அந்த ஆணையின் நகல்கள் எங்களை வந்தடைந்து பல ஆண்டுகளுக்கு விடுக்கப்பட்ட ஆணையை காலம் கடந்து பார்த்தால் தேதி இல்லை, மாதம் இணைக்கும் விலை இணைக்கும் வருடம் இல்லை. எனவே நமக்கு ஒரு புது வருடத்தை நாம் உருவாக்க வேண்டும், ஒரு காலக்கணிப்பு நமக்கு வேண்டும் என்று முறையிட்டார்கள். எனவே செய்தினா அமீர் முஃமினீன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே கூடிய குழு எதை அடிப்படையாக வைத்து காலம் கணிக்கலாம் என்று கலந்தாலோசனை நடத்தினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை அடிப்படையாக வைப்பதா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலாக மாறிய நபித்துவத்தை அடிப்படையாக வைப்பதா, அல்லது மன்னர்
அறிவை அடிப்படையாக வைப்பதால் என்னை ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட முடிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறப்பை விட, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நபித்துவத்தை விட, இந்த மண்ணுலகத்தை விட்டு மறந்ததை விட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு சென்றாலே அந்த புனித பயணம், அந்த புனித பயணம் இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு மொழி. உலகமெல்லாம் இஸ்லாம் ஒளிவிட்டியல் என்ற அடிப்படை காரணம். பாலைகளில் காடுகளில் படிபடந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சுடர் வீசும் நாயகமே என்று அந்த நாயகத்தை மனம் நிகழ பாடுகிறோமே, அப்படி உலகமெல்லாம் இஸ்லாம் பரவ காரணம் அந்த ஹிஜ்ரத்து பயணம். அரபு கடல் ஓரத்திலே பிறந்த இஸ்லாம் அட்லாண்டிக் கடல் ஓரத்திலே இருக்கிறது என்றார், பசிபிக் கடல் பக்கத்தில் இஸ்லாம் ஜொலிக்கிறது என்றார், ஆர்க்டிக் கடல் பக்கத்தில் இஸ்லாம் விளங்குகிறது என்றார், எல்லா இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் இஸ்லாமியுடைய அந்த ஒளி வீசுவதற்கும் அடிப்படை காரணம் ஹிஜ்ரத் என்பதனால் அதையே கிடைத்தார். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு ஒரு காலக்கணிப்பு கிடைத்தது. ஹிஜ்ரத் என்பது ஒரு அதிசயம். இந்த ஹிஜ்ரத் காலக்கணிப்பு எல்லா பயணங்களைப் போல ஹிஜ்ரத்து பயணம். சாதாரணமாக பயணம் போகும்போது காலம் பார்ப்பார்கள், நல்ல நேரம் நல்ல காலம் என்று பயணம் போவதற்கெல்லாம் காலம் பார்ப்பார்கள். ஹிஜ்ரத் என்பது காலம் பார்த்து புறப்படப்பட்ட பயணம் அல்ல, மாறாக இது ஒரு காலத்தையே உருவாக்கிய அதிசயம். அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டதில்லை, இது காலம் பார்த்து புறப்பட்ட சாதாரண பயணம் அல்ல, உலக முஸ்லிம்களுக்கு ஒரு புதிய காலத்தையே உருவாக்கி தந்த உன்னத பயணம். அதனால் தானே ஹிஜ்ரத்து காலக்கணிப்பு கிடைத்தது. 1441 முஹர்ரம் 1 என்று சொல்லப்படுகிற இந்த கணிப்பே அந்த பயணத்தினார். இரண்டாவது அதிசயம், ஹிஜ்ரத் என்பது பாதையில் தொடர்ந்த பயணம் அல்ல. எல்லா பயணங்களுக்கும் ஒரு பாதை இருக்கும், நீர்வழி சீவே, விண்வழி ஏர்வே, சாலைவழி ரோடுவே, இது எல்லா பயணங்களுக்கான வழி. எனவே இந்த பயணம் இருக்கிறதே, இது பாதையில் தொடர்ந்த பயணம் அல்ல, ஒரு பாதையை போட்டு தந்த பயணம். இஸ்லாம் இந்த ஒரு பாதை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு மதீனாவுக்கு புறப்பட்ட போது அந்த பாலைவனத்தை கடந்து, இருளை கடந்து, பாலையின் வெப்பத்தை கடந்து பழித்தார்களே, எண்ணி பார்க்கிறோம் கண்மணி நாயகத்தின் பாதங்கள், அந்த குதிரையின் அந்த ஒட்டகையின் கால்கள், தக்க துணை சித்தீக்கிறப்பாண்டு புறப்பட்ட போது அது ஒரு ஒற்றையடி பாதையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒற்றையடி பாதையில் அந்த மேட்டு பகுதி பகுதியில் பயணித்த பயணம் இன்றைக்கு ஒரு ராஜபாட்டை உருவாக்கிவிட்டது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜபாட்டை அது நமக்கு எப்படி கிடைத்தது? அந்த பயணத்தினால் தான் இந்த பாதையை கிடைத்தது. எனவே ஹிஜ்ரத் என்பது பாதையில் நடந்த பயணம் என்பதை விட பாதையை போட்டு தந்த புனித பயணம். இன்னொரு கண்ணோட்டத்தில் ஹிஜ்ரத்தை சிந்தித்து, ஹிஜ்ரத் என்பது மக்கமா நகரத்தை விட மதீனமா நகரம் மகத்தானது என்ற பாடத்தை போதிக்கிற பயணம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித சஹாபாக்களோடு அறிவைத்தோட சித்திரிப்பர் ரலியல்லாஹுவுடன் மதீனாவுக்கு சென்ற பிறகு ஹிஜ்ரத்தோடு பல தோழர்களும் வந்தார். மதீனாவின் கிளை மற்றும் கால சூழலிலும் பலருக்கும் ஒத்துப்போகவில்லை, உடல்நலம் பாதிக்கப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் பாடியோடு வைத்து 2 நாளைக்கு முன்னால் புனித ஷஹ்ருல் புகாரியில் ஓதப்பட்டது, எனக்கு மரணம் வந்துவிடுமோ, என் காலின் செருப்பு வாருக்கு பக்கத்தில் எனக்கு மரணம் நெருங்கிவிட்டதோ நினைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கேட்கிறார்கள், பாப்பா மதீனத்தின் கிளைமேட் எப்படி இருக்குது? மக்காவின் கிளைமேட் மாறி மதீனாவுக்கு வந்துவிட்டோம், இரண்டும் வேறுபட்ட, அது வெப்ப பிரதேசம், இது ஒரு குளிர் பிரதேசம். எனவே கிளைமேட்டை கேட்ட போது உடல்நலம் பாதிக்கப்பட்டதை சொல்லி என் காலின் செருப்பு வாருக்கு பக்கத்து மரணம் வந்துவிட்டதும் நினைக்கிறேன். என்ன பரக்கத்தை செய்தாயோ அதை போல் டபுள் மடங்கு இரட்டிப்பு பரக்கத்தை மதீனாவுக்கு செய்வாயாக. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புனித வாயிலிருந்து துவா கேட்டார், அங்கீகாரம் பெறாமல் இருக்குமா? இதை வைத்துக் கொண்டு சுன்னத்து வல்ஜமாத்துடைய அக்கீதாவின் நூலில் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடம் என்ன தெரியுமா? மக்கமா நகரத்தை விட
மதீனமாநகரம் சிறந்தது. அதுக்கு அந்த மக்கா மாநகரத்தில் கழபத்துல்லாவை விட ஹரம் ஷரீஃபின் உள்பகுதி இருக்கல்லவா, ரவுதாவுடைய உள்பகுதி சிறந்தது எனத் தொடங்கும் அந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆக பரக்கத்து புனிதம் என்பது மக்கா மாநகரம் புனித பகுதி, மதீனா என்பது இரட்டிப்பு பரக்கத்து பகுதி. எனவே அந்த மதீனாவில் அல்லாஹு தஆலா தன் ரசூலை பயணிக்க வைத்த காரணத்தினால் புனித ஹஜ்ஜிற்கு புறப்பட்டு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், மதீனாவுக்கு என்று சிறப்பு பயணம். அல்லாஹ் தன் ரசூலை மக்காவிலேயே நல்லடக்கம் செய்ய வைத்திருந்தார். என்ன நடந்திருக்கும், ஹரம் ஷெரீஃபில் அவருடைய மக்கா அவருடைய மசார் அமைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் போன இடத்தில் அந்த மக்காவிலே ஜியாரத்தை முடித்திருப்பார். ஆக மக்காவிலேயே ஜியாரத்தை ஹஜ்ஜிக்கு போகிற பாதையில் முடித்து விடாமல் இருக்க அல்லாஹு தஆலா தன் ரசூலுக்காக ஒரு சிறப்பு பயணம் வைப்பதற்காகத்தான் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள மதீனாவில் தன்னுடைய அருமை தூதருடைய மசாரை அமைத்தார். அந்த மசாரை நாடி சென்று உலகத்து முஸ்லிம்கள் எல்லாம் புறப்படுகிறார்கள். உள்ள ஆசிக்கியங்கள் எனப்படுகிற நபி நேசர்களின் நெஞ்சங்கள் எல்லாம் மதீனாவை பார்த்து நெகிழ வைத்தது. இந்நிந்தயா ரிஹசபா என்று தொடரக்கூடிய இந்த பாடல், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, எங்கள் திருநபியிடம் போய் சொல்லி சலாம் சொல்லு என்பது இந்நிந்தயா ரிஹசபா என்ற பாடலின் பொருள். இது குறித்து எத்தனையோ வரலாற்று நிகழ்ச்சிகளை பார்த்தோம். இறை நேச செல்வர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரவுலாஷி ரசூலின் ரவுலா முன் நின்று கண்ணீர் உருகி பாடிய பாடல்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. சங்கே முகிந்த ஷேபுலதீஸ் அல்லாமா ஜக்கையா மோலன் அஹமத்துள்ளார்கள் மதீனாவின் சிறப்பு என்ற ஹஜ்ஜின் சிறப்பு மதீனாவுடைய மகத்துவத்தை சொல்லும் போது நாம் ஆச்சரியப்படுகிறோம். இந்த அளவுக்கு மகத்துவமானது இரட்டிப்பு பரக்கத்தல்லவா, மதி மக்காவர்கள் சிறப்பு என்பது வேறு பரக்கத் என்பது வேறு. எனவே இரட்டிப்பு சிறப்புடைய மதீனவன்மை பற்றி ஜக்கரியா மோலன் அஹமத்து மிக அற்புதமாக பாடுகிறார். அதில் ஒரு இடத்தில் ஒரு உருது பாடலை சொல்வார்கள், மதீனத்து மண்ணெடுத்திய கண்ணுக்கு சுருமாட்டிக்கிற வாய்ப்பு கிடைக்காதா என்று எதிர்பார்த்த இளைஞர்கள் ஏராளம். அந்த மதீனத்து ரவுலா ஷெரீஃப் என்று மனமுகி பாடிய வரலாற்று பாடல்களில் ஒன்று சுல்தானுல் ஆரிஃபி சையீத் அகமது கபி ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய பாடல், ஃபி ஹாலத்தில் உலகிய ரோஹி குந்து உருசிலுவா துக்கப்பில் அல்லஹன் நீ வகிய நாய்பதி பஹாதிகி நௌபத்தில் அசுபாய் கதகரா பங்குது இதை தெளித்தை துகுதா பிஹாஷம். அல்லாஹ்வுடைய ரசூலே, நீண்ட நெடும் தூரத்திலிருந்து தங்களை நினைத்து நினைத்து நிச்சயம் நெறிந்தேன், இப்போது தங்கள் புனித சன்னிதானத்திற்கான நான் வந்துவிட்டேன், நான் வந்துவிட்டேன், எனவே தங்கள் பொற்கல்களை நீக்கின்ற நான் முத்தமிடத்தும் என்று சொல்லி அந்த கரம் நீட்டப்பட்டு முத்தமிட்ட வரலாறு அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யும். எத்தனையோ ஆசிக்கின்ற கேரளாவில் பெரியங்குடு உமர்கான் இறங்கியவர்கள் பாடுகிறார்கள், மாஜப்ப தம்ரும் சாலமின் ஐயினி லாக்கின்னகு எதிரி அலல் ஹத்தேனி மின் மும்பி கல்வி செய்யில் கவுனினி ஹையம்ப மைத்தம் பித்துராக ரவீமா சல்லு அலேஹி வ சல்லிமு தஸ்லீமா. நான் என்னுடைய தண்ணீர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சன்னிதானத்தில் நினைத்து நினைத்து வடித்த தண்ணீர் காய்ந்து விடவில்லை, என் கண்ணங்கள் வழியே ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் வாழும் காலமெல்லாம் அந்த தண்ணீர் வழிந்தோடு நான் மரணித்தாலும் மண்ணோடு மண்ணாக மக்கிவிட்டாலும் அந்த கண்ணீர் பாய்ந்து விடாது என்று சொல்லப்படுகிற அளவுக்கு எண்ணற்றையும் அவுலியாக்களையும் வாக்கெடுத்தது மதீனத்து மண் என்றால் அந்த மதீனாவில் மாதவி சிவதாசம் இன்றைக்கும் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள். அந்த புனித சன்னிதானத்துக்கு செல்கிற நசீபை வல்லரமான மக்கள் கட்டல்வாரார். ரப்பி வருசூக்குனா ஜியாரத்தோ கபில கபில ரூஹி வல்பருதி யாக்கா, உன்னுடைய புனித நபியின் திரு சன்னிதானத்தை என் உடல் விட்டு உயிரை பிரிவதற்கு முன்னால் நான் இந்த மண்ணுலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் அந்த நசீபை தருவாயாக என்று கோடான கோடி உலகத்து முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பிக்கிற ஹஜ்ஜின் கடமை நிறைவேற்ற வேண்டும், உன் புனித ரசூலுடைய சன்னிதானத்தை அடைய வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, இத்தகைய மகத்தான மதீனத்து பயணத்தை நினைவு கூறும் நாள் தான் ஹிஜ்ரத். எனவே ஹிஜ்ரத் என்பது மதீனாவுக்கு மகத்துவம் சேர்த்த நாள். ஹிஜ்ரத் என்பது பூமானவியின் புனித சன்னிதானத்தை நினைவு கூறுகிற அந்த நினைவுகூறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்ட இடம் என்பதை நினைத்து
பார்த்து ஒரே ஒரு வரியில் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறேன். வாசிக்கப்பட்ட ஹதீஸ் ஹுதைபியா ஒப்பந்தத்தின் போது 1400 சஹாபாக்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற போது ஒரு கிணற்றிலேயே தங்கினார். கிணற்று அந்த கிணற்று சுவருக்கு இடையில் மே அல்லாஹ்வுடைய ரசூல் அமர்ந்தார்கள். சஹாபாக்கள் நாம் யார் ரசூலுக்கு தான் நம்ம 1400 பேர் வந்திருக்கிறோம். கிணற்று தண்ணீர் போதிய அளவுக்கு கிடைக்குமா என்று ஒரு கேள்வி எழப்பு கிடைக்கிற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்க, அதுதான் இன்னைக்கு இறுதியில் வாசிக்கப்பட்டிருக்க ஹதீஸ். என்ன சொன்னார்கள், நீங்கள் அந்த கிணற்றில் இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துப்பாங்க சொன்னாங்க. தைரியமின் மாய்கா, அந்த கிணற்றில் இருந்து ஒரு வாளி தண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு வாளி தண்ணி எடுத்து வரப்படும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த கிணற்று வாளியில் உமிழ்ந்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த கிணற்று பொங்கியது. 1400 சஹாபாக்களும் காதண்டியிருந்தார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் தண்ணீர் புகட்டுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணீர் இருந்த கிணறு அல்லாஹ்வுடைய ரசூல் உமிழ்ந்த காரணத்தினால் பொங்கியது. 1400 பேருடைய தாகத்தையும் அவருடைய கால்நடைகளுடைய தாகத்தையும் தீர்த்த சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்டன. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பூத்து குலுங்கிய புனித புத்தாண்டு மகிழ்ச்சியின் ஆண்டாக, மனக்கவலை ஊட்டும் ஆண்டாக, சாகத்து தாழை எனப்படுகிற ஈருலகத்து வெற்றியை நமக்கு தேடித் தருகிற இனிய ஆண்டாக, ஆக்கியருள்மானாக உங்கள் அனைவருக்கும் இதயந்திருந்த இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆமன் ஜதீதன் முபாரக்கை குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன். ஒரு வரியை நினைவூட்டுகிறேன். மதீனா மக்கா, சிறப்பில் மக்கா, பலக்கத்தில் மதீனா. ஏன்னா சில வரிகளுக்கு சிலருக்கு சண்டை எவ்வளவு சிறப்பு பலக்கத்தில் சிறப்புள் மதீனா. அது சிறப்பு. ஆனால் மதீனா பலக்கத்து என்பதை நினைவூட்டி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.